ஒரு அரசன் ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு காட்டுக்கு போகிறான். போகும்போது தன்னோட செல்ல நாயையும் அழைச்சிட்டு போகிறான். அந்த நாய் காட்டுக்கு புதுசாக இருக்கவே அங்கே எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுது. அங்கே இங்கே துள்ளி கிழிச்சு விளையாடிட்டு இருக்கு. ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்து அதை துரத்திக்கிட்டு ஓடுது. இதையும் அதையும் பார்த்து குதிச்சு குதிச்சு ஓடும்போது என்ன ஆகுது, அது வந்து வழி தவறி போயிடுச்சு. வழி தவறி போனோடனே அதுக்கு என்னடா பண்ணுறது, எப்படி நம்ம திரும்பி நம்ம ராஜா கிட்ட வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு புலி வருது. அது அவளை பார்த்த உடனே அது நினச்சது அவ்வளோதான் போச்சு, இன்னைக்கு நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது நடுவில் கீழே பார்த்தா எலும்பு துண்டுகள்லாம் இருந்தது. அப்போ அந்த நாய் வந்து என்ன பண்ணுது, அந்த புள்ளிக்கு முதுகு காமிச்சிட்டு அந்த எலும்பு துண்டை முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்ற மாதிரி பாவனை பண்ணிட்டு சொல்லுது, ஆஹா இந்த புலியோட மாமிசம் எவ்வளோ நல்லா இருக்குது, இன்னொரு புலி குடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னோடனே அந்த பின்னாடி வந்த புள்ளிக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு. இது என்ன மிருகமாக இருக்குது, நம்மளையே சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அது பயந்துட்டு ஓடுது. இந்த மரத்து மேலே ஒரு குரங்கு இருக்குது, குரங்கு அதை பார்த்துட்டு நம்ம புள்ளிக்கிட்ட வந்து இந்த மாதிரி நாய் இந்த மாதிரி திட்டமிடுதுன்னு சொன்னோன்னா புலியோட குட் புக்ஸில் இருக்கலாம், அதுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறது. அப்போ நாய்க்கு புரிஞ்சிடுச்சு, ஓ இந்த குரங்கு வந்து ஏதோ போய் நம்மளை பற்றி சொல்ல போடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குரங்கு போயிட்டு இந்த புள்ளிக்கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி நாய் வந்து உன்னை திட்டமிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிச்சு, அது ஆக்சுவலாக வந்து எதுவும் சாப்பிடல, உனக்கு பயந்துக்கிட்டு தான் உன்னை ஏமாதுன்னு சொன்னோன்னே அந்த புளிக்கு சமக்கம் வாவாவா நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கை முதுகில் ஏற்றிக்கிட்டு வருது. வந்த உடனே இதுக்கு நாய் என்ன பண்ணிச்சு, திரும்பி உட்காந்து திருப்பியும் முதுகை காமிச்சுட்டு சொல்லிச்சு, இந்த குரங்கு இன்னொரு புலி அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போச்சு, இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ அந்த புலி யோசிக்குது, இந்த குரங்கு நம்மளை ட்ராப் பண்ண தான் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், சமயோஜித புத்தி. ஸோ அந்த மொமெண்ட்ல வந்து நமக்கு வந்து ஏற்ற சுரக்காய் கறி கொதுகாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அது நம்ம படிக்கிறது விஷயங்கள் வேற, ப்ராக்டிக்கலா நமக்கு வர சிச்சுவேஷன்ஸ் வேற. அந்த ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி ஹேண்டில் பண்ணோம், எப்படி வந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதை வந்து நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி பழக்கம் பண்ணுறது மூலம் என்ன ஆகும்னா, ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அதில் எப்படி சாமர்த்தியமாக நம்ம வந்து தப்பிக்கலாம், எப்படி சாமர்த்தியமாக யோசிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சியை வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம குழந்தைங்களும் நம்மளுமே வந்து மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ஒரு கிரிட்டிக்கலாக திங்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்களில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிப்போம். ஒரு பிரச்சனைனா இதுதான் அப்படின்னு இல்லாமல் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சொல்யூஷனும் இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்டை ஓப்பன் பண்ணுறதன் மூலமாக தான் நம்மளோட சிந்தனைகள் வந்து அதை தேடும், அந்த ஒரு ஐடியாவை நம்ம தேடும். இதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி மைண்டை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால யோசிக்கவே முடியாது. ஸோ நீங்களும் அந்த மாதிரியான கிரிட்டிக்கல் திங்கிங்கை வளர்த்துக்கோங்க, உங்கள் குழந்தைங்களுக்கும் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஏன்னா 21st century-ஓட முக்கியமான ஸ்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில். ஸ்டேபிளிஸ்ட்.